அப்புறம் சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பிடிஆர் போட்டார, எங்க மாவட்ட தலைவர் போட்டாருங்க மாதிரி கொண்டு போயிடலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளி. நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன், ஆடுன்னு சொல்லுங்க. ஏனுங்க சாமி, ஆடு மாதிரி கணக்கிறீங்க? அது பழக்க தோசை தாயி. Are you a financial expert? No. Do you have a Nobel Prize? No. Have you performed better than us? No. On what basis should I change my policy for you? சங்கிகளை கதறடுவதில் பிஹெச்டி வாங்கியிருக்கிற நம் நிதியமைச்சர் பிடிஆர் தாங்க. இன்னைக்கு என்ன ரோஸ்? கங்கி மங்கி அடங்கோ. இலவச திட்டங்களால தாங்க நாடு முன்னேறாம இருக்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி ரொம்பவே அறிவுபூர்வமா பேசியிருந்தாரு. ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளைனே, மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? இலவச திட்டங்கள் பத்தி நம்ம மோடி சொன்னது தொடர்பா இந்தியா டுடே சேனல்ல ஒரு டிபேட் நடந்துச்சுங்க. அந்த டிபேட்ல நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் கலந்துகிட்டாருங்க. ஓ, அப்ப விட்டு காசு எடுத்து குடுக்கற மாதிரி அவன் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற? அந்த டிபேட்ல நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் சங்கி தொகுப்பாளரான ராகுல் கன்வாலை போட்டு பொழந்து கட்டினாருங்க. அழுவுறான், அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இலவச திட்டங்களால தாங்க நாடு இன்னமும் வளர்ச்சி அடையாம இருக்கு. ஒரு மாநில அரசு எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்றாங்கல்ல, அதுபடி கேட்டு நடக்கலாமே. தமிழ்நாடு அரசு ஏன் அதைபடி கேட்டு நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த சங்கி தொகுப்பாளரான ராகுல் கன்வால் நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் பத்தி ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. இதை தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அந்த டிபேட்ல கேட்ட கேள்விக்கு நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் கொடுத்த பதில் தாங்க சோசியல் மீடியா முழுக்க நேற்று வைரலா இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிருக்கும். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியார் என்ன வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? அந்த டிபேட்ல நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, மோடியோ ஒன்றிய அரசோ அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. நீங்க சொல்றத பத்தி அரசியலமைப்பு சட்டத்துல ஏதாவது சொல்லிருக்காங்களா? சத்தியமா தெரியாது சார். நம்ம மோடி பொருளாதாரத்துல பிஹெச்டி யோ நோபல் பிரைஸோ வாங்கியிருக்காரான்னு நம்ம பிடிஆர் கேக்குறாருங்க. மோடி அறிவிச்ச திட்டங்களால நாட்டு மக்கள் ஏதாவது முன்னேறி இருக்காங்களா இல்ல, அப்படி என்ன இதுக்கு வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன்னு அந்த சங்கி தொகுப்பாளரை போட்டு நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் பொழந்து கட்டிருக்காருங்க. ஐயோ, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். Do you have a Nobel Prize? No. அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். Have you performed better than us? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்ல. குடிப்பியாடா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாடு அரசு கொடுக்கிற 1 ரூபாய் வரையில வெறும் 31 பைசா தாங்க திருப்பி தரீங்க. அப்படி திருப்பி கொடுக்கற 31 பைசா வச்சுக்கிட்டு நாங்க என்ன செலவு செய்யணும், என்ன செலவு செய்யக்கூடாதுன்னு வேற நீங்க சொல்லுவீங்களான்னு நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் அந்த சங்கி தொகுப்பாளரை போட்டு பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க. ஐயோ, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் இல்லீங்களா? Do you have a Nobel Prize? இல்லீங்களா? Have you performed better than us? இல்லீங்களா? என்ன மயிர்? Should I change my policy for you? சங்கிகளை கதற விட்டுறதுல நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் பிஹெச்டி வாங்கியிருப்பாரு போல. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கிட்ட மாட்டும் போதெல்லாம் சங்கிங்க வேற லெவல் அடி வாங்குறாங்க. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தி ஏத்தலாம் பாருங்க. மதுரையில பிடிஆர் போன கார்ல செருப்பு வீச அண்ணாமலை பிளான் முன்னாடி ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனையே ஏற்படுத்திச்சிங்க. பிடிஆர் போட்டார, எங்க மாவட்ட தலைவர் போட்டார் மாதிரி கொண்டு போயிடலாம். ஐயோ, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் நோ. Do you have a Nobel Prize? No. Have you performed better than us? No. அப்படி செருப்பு வீச திட்டம் போட்ட அண்ணாமலையோட செல்ல பேரான ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பிடிஆர் போட்ட ட்வீட் தாங்க அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆக்கிருக்கு. இவன் மேல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த ட்வீட்ல அண்ணாமலையோட பேரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு பிடிஆர் சொன்னது அண்ணாமலையை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருக்குங்க. ராணுவ வீரரோட பணத்தை வச்சு அரசியல் பண்றது, பொய் பேசுறது, செருப்பு வீசுறதுன்னு கீழ்த்தரமான வேலையில செய்யற அண்ணாமலை தாங்க தமிழக அரசியலோட சாபக்கேடுன்னு அந்த ட்வீட்ல பிடிஆர் சொல்லியிருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சு. பிடிஆர் போட்ட ட்வீட்னால செம கடுப்பான அண்ணாமலை ட்விட்டர்ல ரொம்ப உக்கிரமா கணச்சிருக்காருங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு. என் செருப்புக்கு கூட பிடிஆர் ஈடாக மாட்டாருன்னு சாதிய திமிர்ல அண்ணாமலை போட்ட ட்வீட் தாங்க பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி செருப்பு வீசுற காரணமா இருந்தா அந்த செருப்பு கூட ஒரு தரம் இருக்கு, அந்த தரத்து கூட நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லி இருந்தேன். இனிமேல் பேசலாம், செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் குஞ்ச செருப்பு அடி.
என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல செருப்பை பிச்சாங்க. ஏற்கனவே நம்ம அண்ணாமலை வீசின செருப்பை நம்ம பிடிஆர் அவருக்கே திருப்பி வீசின கடுப்புலதான். என்ன பண்றனே தெரியாம அண்ணாமலை இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு போல. இது சம்பந்தமா பிரஸ் மீட்ல பேசின நம்ம அண்ணாமலை என்னைய பார்த்து தமிழ்நாட்டோட சாபக்கேடுன்னு சொல்றாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காருங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அண்ணாமலை சாபக்கேடு. வாய் மட்டும்தான் அவனது. வார்த்தை எல்லாம் என்னது? வெளியே நீ நல்லவனா? எப்படி? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அண்ணாமலை சாபக்கேடு. மறக்க முடியல போல. அதனாலதான் நீ பிஹெச்டி படிச்ச நூல் பெருசுவாங்க நீ பிடிஆர் பேசினத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காருங்க நம்ம அண்ணாமலை. நீ பிஹெச்டி படிச்சியா? நீ நோபல் பிரைஸ் வாங்கினியா? ஐயோ இந்த அவசப்படுறானே. ஐபிஎஸ் வேலையே வேணாம்னு பாஜக சேர்ந்த நம்ம அண்ணாமலைக்கு இப்ப எந்த வேலையும் வேணாண்டா, நான் ஆடுமைக்கே போறோம் போங்கடான்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிடிஆர் புலம்ப விட்டுருக்காருங்க. எனக்கு அந்த தலைவர் பதவியே தேவை கிடையாது. நாளைக்கு காலையில துண்டு போட்டுட்டு நான் என்னுடைய விவசாய தோட்டத்துல போய் விவசாயம் செய்வேன், புழைச்சுக்குவேன். தொடர்ந்து வேலை விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. செருப்பை வீசி பிரச்சனை பண்ணது தமிழ்நாடு முழுக்க பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சிங்க. ஆனா நம்ம பிடிஆர் தன்னோட பேச்சு திறமையால அதே செருப்பை திருப்பி வீசி சங்கிகளுக்கு அதிர்ச்சியத்தையும் கொடுத்தாருங்க. Are you a financial expert? No. You have a Nobel Prize? No. Have you performed better than us? No. இதையா செருப்பு எடுத்து போயா? நீ செருப்பு எடுத்து குடிக்கறியா? எரிறான் எவனுக்கு தெரியும்? நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் போன கார்ல சங்கிங்க செருப்பு வீசின விவகாரம் தொடர்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் சுசீந்திரனும் பேசுற ஆடியோ ஒன்னு லீக் ஆயிருக்குங்க. மாநில தலைவர் மலர்வளை வைக்க வந்தாரு, எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாமா? Are you a financial expert? No. Do you have a Nobel Prize? No. Have you performed better than us? No. மதுரையில ஒரு ராணுவ வீரரோட மரணத்துக்கு அஞ்சலி செலுத்த நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் வந்திருந்தாருங்க. அந்த நிகழ்ச்சியை எப்படி அரசியல் பண்ணலாம்னு அண்ணாமலை பேசுற ஆடியோ தாங்க வெளியே வந்திருக்கு. இதை எப்படி அரசியல் பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கேன். அரசியல் பண்ணிடுவோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஆனா பாருங்க, ஒரு ராணுவ வீரரோட மரணத்துல கூட அரசியல் பண்ணி அதான் இந்த இடம் பாக்குறதுதான் பாஜகவோட அரசியல் போல. ஆடியோ தூக்கு. நம்ம மறுபடி நம்ம சூடாட்டம் பதப்போம். இப்ப இருந்து பாஷா உன் அக்கா பிள்ளை கிடையாது, நம்ம கட்சியோட சொத்து. பிடிஆரோட கார்ல செருப்பு வீச பிளான் பண்ணிட்டு அத மாசா பிரணும் கிராண்டா பிரணும் வேற நம்ம அண்ணாமலை பேசுறாருங்க. செருப்பு வீச பிளான் பண்ணா கூட சங்கர் படம் மாதிரி மாசா கிராண்டா தான் பண்ணுவாரு போல நம்ம அண்ணாமலை. ராணுவ வீரரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தாருங்க. அத திமுகக்காரங்க தடுத்ததால பிடிஆர் கார் மேல பாஜகக்காரங்க செருப்பை வீசிட்டாங்கன்னு இதை கொண்டு போயிடலான்னு அழகா ஸ்கெச் பண்றாருங்க நம்ம அண்ணாமலை. அதனாலதான் அவரை பாஜக தலைவரா போட்டிருக்காங்களோ. பிடிஆர் போட்டாரு, எங்க மாவட்ட தலைவர் போட்டாரு மாதிரி கொண்டு போயிடலாம். சரி ஓகே, மாநில தலைவர் மலர்வளைய வைக்க வந்தாரு, எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாமா? பிடிஆரோட கார் மேல செருப்பை வீசுறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்ண ஆடியோ வெளி லீக் ஆனதால சோசியல் மீடியா முழுக்க அண்ணாமலைய போட்டு புலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். என் கார் மேல வீசப்பட்ட சிண்ட்ரலாவோட அந்த ஒத்த செருப்பு ஆபீஸ்ல தாங்க இருக்கு. எப்ப வேணாலும் அந்த சிண்ட்ரலா வந்து அந்த செருப்பு வாங்கிக்கலாம்னு ட்விட்டர்ல நம்ம பிடிஆர் அப்ப நக்கல் வேற அடிச்சாருங்க. நீங்க ஒரு கண்ணால பாக்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. தன்னோட கார் மேல பாஜகக்காரங்க செருப்பு வீசின சம்பவம் தொடர்பா பிடிஆர் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ பணத்தை வச்சு சாக்கட அரசியல் பண்ற கட்சி பத்தி எல்லாம் பேச விரும்பலன்னு பாஜகக்காரங்க வீசுற செருப்பை அவங்களுக்கே திருப்பி வீசி பதிலடி கொடுத்தாருங்க நம்ம பிடிஆர். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். இவ்வாறான நெருக்கடியான சூழல்
வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது. அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது. அது உரிய விளக்கங்கள் தரல. நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி.